வெல்கம் கைஸ் உங்க ரெண்டு சுகம் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப பேசிக் ரொம்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களான எலக்ட்ரிசிட்டினா என்ன, எலக்ட்ரான்ஸ்னா என்ன, சர்க்கியூட்னா என்ன, இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்கள் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் இப்போதான் ஆரம்பிக்கிற எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிட்டா என்ன யூஸ் இருக்கு, என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இது நம்ம சேனல்ல எலக்ட்ரானிக்ஸோட ஒரு சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சீரீஸ் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து பேசிக்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காம்போனன்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக போக போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த சீரீஸை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐகானை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வந்து எலக்ட்ரானிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டின்னு தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிசிட்டிங்கிறது எலக்ட்ரான்ஸை வச்சு தான் வந்து உருவாகுது. எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஆட்டம்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு சப்ஸ்டன்ஸோட ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான் நம்ம ஆட்டம்னு சொல்கிறோம். அந்த ஆட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான சப்ஸ்டன்ஸஸ் இருக்குது, ப்ரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்குற ஒரு விஷயம். இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். இதுதான் எலக்ட்ரிசிட்டியோட ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். 1752 காலகட்டத்தில் வந்து பெஞ்சமின் ஃபிராங்க்லிங் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் இன்வென்டர் அண்ட் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை பற்றி ஸ்டடி பண்ணி, இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆச்சு அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எலக்ட்ரானிக்ஸ்னா என்னங்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சர்க்கியூட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அவுட்புட்டுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா எல்இடி, பஸ்ஸர், மோட்டார் எல்லாத்துக்கும் ஒரு அவுட்புட்டுங்கிறது ஒன்று இருக்குது. எல்இடி லைட் தரும், மோட்டார் வந்து சுத்தும், அதே மாதிரி வந்து பஸ்ஸர் சத்தம் கொடுக்கும். இது எல்லாமே அவுட்புட்ஸ். இந்த அவுட்புட் வந்து நம்மளோட தேவை பொறுத்து இருக்குது. இப்போ எனக்கு இருட்டில் வந்து வெளிச்சம் வேணும் அப்படின்னா நான் எல்இடி யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து சத்தம் வேணும் அப்படின்னா நான் பஸ்ஸர் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஒரு அவுட்புட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த அவுட்புட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு காம்போனன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 எலக்ட்ரான்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா என்னோடய எல்இடியோ இல்லை பஸ்ஸரோ எனக்கு வந்து வெறும் 2 எலக்ட்ரான் தான் தாங்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காம்போனன்ட் ஆட் பண்ணி 10 எலக்ட்ரான்ஸில் 8 எலக்ட்ரான்ஸை மைனஸ் பண்ணி 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் நான் போய் சேருவேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்னு நம்ம சொல்லும். இதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு நம்ம சொல்லும். இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸும் சயின்ஸ்லேயே இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டனிங்கிறது பிளான்ஸை பற்றி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட், ஜுவாலஜி ஒரு ஹியூமன் பீயிங்ஸை பற்றி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸுங்கிறது இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி இதை பற்றி நம்ம படிக்கக்கூடியதான் இந்த எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் காம்போனன்ஸ், இந்த ஒரு சர்க்கியூட் எல்லாத்தையும் வச்சு நம்ம டீல் பண்ணக்கூடியதான் இந்த எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து வந்து இதுதான் வந்து இந்த வீடியோட டியூட்டோரியல். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்கிட்டு எனக்கு என்ன பயன், இந்த எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்கிட்டு எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல் பெனிஃபிட், எலக்ட்ரானிக்ஸ் இஸ் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அவங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னாக நீங்கள் ஜாலியாகவே கற்றுக்கலாம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு எல்இடி வச்சு ப்ராஜெக்ட் வந்து நல்லா டிசைன் டிசைனாக பியூட்டிஃபுல்லாக வரும்போது உங்களுக்கே ஒரு ஃபன் வரும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் வரும். அதே மாதிரி வந்து நிறையா சென்சார்ஸோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் கையை கிட்ட கொண்டு போனேன் அப்படின்னா தண்ணி மேலே வருது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சென்சார்ஸோட கனெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபன், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களை நீங்களே என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிவைசஸையும் உங்களை ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பிசியில் இருக்கிற மதர் போர்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காம்போனன்ட்ஸை மாற்றுறது அப்படின்னா கடையில் போய் கேட்காம நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ், சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உங்களால் வந்து சரி பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களோட க்ரியேட்டிவ் நாலேஜ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் செய்றீங்க அப்படின்னா எனக்கு தேவையானபடி ஒரு சர்க்கியூட்டை நீங்கள்
நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கே கிரியேட்டிவ் நாலேஜ் வந்து இருக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கே வந்து உங்களோட பிரெயின் வந்து டெவலப் ஆகிக்கும். அண்ட் இந்த எலக்ட்ரானிக்ஸுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக நிறைய பேர் நினைப்பாங்க, பட் இன்னமும் நிறைய காஸ்ட்லியான காம்போனன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பட் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறீங்க அப்படின்னாலே சீப்பான ஒரு விஷயம் தான் இது. ஸோ அதனால் அவ்வளோவா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாமே உங்களால் இந்த எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்கிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களால் பெற முடியும். அடுத்து இந்த எலக்ட்ரானிக்ஸுங்கிறது ஹாபியாக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டடீஸாக மட்டும் இல்லாமல் இதை உங்களால் ஏர்ன் கூட பண்ண முடியும். ஆமாங்க, இதை வச்சு ஒரு ரோபோட்டாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு இன்வென்ஷன்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து வரதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக ஏர்னிங்ஸுக்கும் ஒரு அனுபவம் நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் எலக்ட்ரானிக்ஸை ஒரு ஹாபியாக மட்டும் இல்லாமல் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸை வச்சு நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களால் பெற முடியும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ நம்ம சேனல் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ மேக்ஸ் வீடியோ சயின்ஸ் வீடியோ எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதோட மேக் ஷோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விடக்கணத்தி ஆல் அப்படிங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஃபீட்பேக்ஸ் எடுத்து கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ.